தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம். சார், சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய கேடர் மீட்டிங்கில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து நான் இல்லைன்னா பாஜக ஆட்சியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாரு. இது வந்து பாஜகவுக்குள்ளே வந்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குங்கிறத பார்க்கலாம். இது குறித்து உங்களுடைய பார்வை. ஆமாம், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கொண்டாந்துருக்கீங்க. அவங்க எந்த கருவியை எடுத்தாங்களோ அந்த கத்தி எடுத்தவன் கத்தியாரையும் சாவான் அப்படின்றாங்க இல்லையா. அந்த மாதிரி இவங்க முன்னெடுத்த அந்த சாதி மத அரசியல் இது ரெண்டுமே இப்போ அப்படியே பாஜகவுக்கு எதிராக திருப்பிட்டுருக்குது. ஆனால் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையில் மோடி இல்லை, பாஜகக்காரர்களும் இல்லை. ரெண்டு விஷயம் என்ன நடந்தது மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் யூபியில், அங்கே தான் ராமர் கோயிலை கட்டினாங்க, பிராண பிரதிஷ்டா பண்ணாங்க, மக்களை எல்லாம் கூட்டினாங்க, ஏகப்பட்ட காசு செலவு பண்ணாங்க, பல்லாயிரக்கணக்கான கோடியை செலவு பண்ணாங்க, எல்லாமே நடந்துச்சு. அங்கே தான் வந்துட்டு வாரணாசி தொகுதி இருக்குது, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணாங்க, அந்த இடத்துல மட்டும் கங்கை கரையை நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சு. எல்லாத்துக்கும் ஊப்பி ஊப்பின்னு சொல்லி கொட்டி கொடுத்தாங்க பணத்தை. ஆனால் ஒன்றே ஒன்று செய்யலை அவங்க. என்ன அப்படின்னா மக்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கொடுக்கல, மக்களினுடைய வருவாய் பெருகலை. வெறும் மதவாத கோஷ்டமும் மத முடக்கங்களும் மத பிரச்சாரமும் முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் தான் அங்கே வந்துட்டு அந்த அரசியலையே வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க இது வரைக்கும். இப்போ 22 முன்னாடி 2017 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த 7 காலமாக வந்துட்டு அங்கே நடக்கிறது என்னென்னா வெறும் மத பிரச்சாரமும் மத வெறுப்பு பிரச்சாரமும் தான், வேறு எதுவுமே கிடையாது. அது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவங்க எதை முன் வச்சு ஜெயிக்கலான்னு நினச்சாங்க. உத்தரப்பிரதேசத்தில் தான் நாட்டிலே அதிகமான 80 தொகுதிகள். இவங்க வந்துட்டு ராமர் கோயில் நம்மளை வந்துட்டு ராமர் தூக்கி விட்டுருவார் அப்படிலாம் பண்ணுவார். ராமர் வந்துட்டு கவுத்து விட்டார். கவுத்து விட்ட கதையை நம்ம சொல்லிட்டோம். ராமர் தடம் பதித்த ராமாயண காட்சிகளில் இடம் பெற்ற 9 இடங்கள்லையும் கர்நாடகா வரைக்கும் பாஜக மண்ணகை விடிச்சுட்டு இப்போ நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தல் இருக்கு இல்லையா, 13 சட்டப்பேரவை தேர்தல், 7 மாநிலத்தில் 13 சட்டப்பேரவை தேர்தல், அதில் பத்ரிநாத் இது வந்துட்டு சிவத்தலாம், அங்கே பத்ரிநாத்லேயும் பாஜக தோற்று போயிடுச்சு. அதாவது மக்கள் நிற்க வச்சு மக்களும் அடிக்கிறாங்க, கடவுளும் அடிக்கிறாரு, சாமியும் அடிக்கிறது, நல்லா அடிக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு இந்த மதவாத தோத்தது அப்படின்றத ஒப்புக்கொள்ளாமல் அதை தூக்கி ஒரு இண்டிவிஜுவல் மேலே போட பார்க்குறாங்க. யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்சியின் மீதான கோபம் தான் நம்மளுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற ஒரு கலரை பண்ணி இவங்களுக்கு எதிராக மோடிக்கு எதிராக ஒரு செல்வாக்கு மையமாக வந்துட்டு மக்களுடைய செல்வாக்கு பெற்ற தலைவராக யோகி ஆதித்யநாத்தை உயர்த்த பார்த்த ஆர்எஸ்எஸ் முயற்சியை முறியடிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, யோகி ஆதித்யநாத்தையும் காலி பண்ணிடணும். யார், அமித்ஷா, மோடி, அவங்களுடைய இதனுடைய முடிவு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா அவங்களுடைய ஆள் வந்துட்டு கேசவ பிரசாத் மௌரியா அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. இப்போ இன்னொரு நெருக்கடி என்னென்னா பாஜகவுக்கு அந்த மாநிலத்தில் ஒரு 11 சட்டப்பேரவைகளுக்கான தேர்தலும் நடக்குது, இடைத்தேர்தலும் இருக்குது. இந்த 11 சட்டப்பேரவை தேர்தல்கள் முடிஞ்சு அங்கேயும் பாரதிய ஜனதா பெருமளவுக்கு கவுந்துடுச்சுன்னா, ஏன்னா முன்னாடி மாதிரி எதையும் விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குற நிலையில் சமாஜ்வாடி காங்கிரஸ் கட்சிகள்லாம் இல்லை. இது ஆச்சரியம்னா அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, மக்களுடைய அதுவும் ஆதரவு முடிஞ்சு போச்சு, காலி பண்ண வேண்டியதான் நீங்கள் அப்படின்வாங்க. அப்புறம் அது பீகாரில் அந்த ஜுரம் வந்துடும், அப்புறம் அங்கேருந்து அது மத்திய பிரதேசத்துக்கு வரும், அங்கேருந்து ஒரு ராஜஸ்தானுக்கு வரும், அப்புறம் வந்துட்டு ஏமாந்தால் குஜராத்துக்குள்ளேயே புகுந்துடும். இப்படி 4 மாநிலங்களை வந்துட்டு கவுத்து விட்டுச்சு அப்படின்னோம்னா எல்லாமே முடிஞ்சிடும். அப்புறம் டெல்லி அம்பலப்பத்திலாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, யோகி ஆதித்யநாத்தை குறி வச்சு ஒரு தலைமை மாற்றத்தை கொண்டு வந்துட்டு அதன் மூலமாக ஆட்சியை காப்பாற்றிடலாம், மக்கள் மத்தியில் அவங்க ஏமாற்றுவாங்க இல்லையா, மாற்றிட்டோம், இப்போ அவர் இல்லை இவர் தான் அப்படின்னு மாற்றி மக்களை ஏமாற்றலாம் அப்படின்ற ஒரு திட்டம் தான் மோடி. இதை தான் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நான் இல்லைன்னா இங்கே பிஜேபி ஆட்சியே இல்லை அப்படின்றார். யோகி ஆதித்யநாத்தினுடைய பிளாங்க் என்ன, அவர் எந்த காலத்தில் நின்று சொல்கிறாரு, இதனால தான் சட்டம் ஒழுங்கெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டது, நான் தான் வந்துட்டு சமாஜ்வாடி கட்சிகளுடைய ரவுடிகளை கட்டுப்படுத்திட்டேன், நான் தான் முஸ்லீம்களை கட்டுக்குள்ளே வச்சிட்ருக்கிறேன், இப்போ பாருங்கள் ரோட்டில் வந்துட்டு யாரும் வந்துட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு யாரும் இது பண்ணுறதில்ல, நமாஸ் பண்ணுறதில்ல, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படி தான் சொல்கிறாரே ஒழிய 186,000 கோடி ஒரு வருஷத்துக்கு இந்த வரி பகிர்வு மூலம் உனக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிறவங்க மற்ற மாநிலங்களில் வேலை செய்ய வராங்க. இதுதான் உத்தரப்பிரதேசத்துடைய நிலைமை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இவர் பண்ண அந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா, புல்டோசரை எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு ஓட விட்டு இவர் பின்னாடி போய்ட்டு பார்த்து ஓட்டு போடு அப்படிலாம் சொன்னார் இல்லையா, புல்டோசர் முன்னாடி போகுது, புல்டோசர் சின்னத்தில் தான் அவர் நிற்கணும். ஆக்சுவலாக தாமரையெல்லாம் கிடையாது, புல்டோசர் தான்.
அந்த புல்டோசர் சினத்தை பார்த்து ஒரு வெறுப்பேற்றினதெல்லாம் வந்துட்டு முஸ்லீம்களுக்கு வந்துட்டு சம கோபம் வந்துருச்சு. எவ்வளோ காலண்டா இவனுக்கு பயந்து இருக்கிறது, தூக்கி போட்டுன்னு ஒட்டு மொத்தமாக இறங்கி வந்து அடித்தாங்க. இதில் பிற்படுத்தப்பட்டோர், முஸ்லீம்கள், தாழ்த்தப்பட்டோர் மூன்று பேர் இறங்கி வந்து அடித்து அடி தான் 43 இடங்களில் இவங்களுக்கு போச்சு, ஒன்றும் இல்லாதாச்சு. உள்ளபடியே பிஜேபி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் 72 தொகுதி 2014, 2019 அது 64 ஆயிடுச்சு, இப்போ 30 ஆகிப்போச்சு. இப்போ வரும் 30 தொகுதி தான் பிஜேபி. அங்கே மினிஸ்டர்கள்லாம் ஒரு 11 மினிஸ்டர்கள் வந்துட்டு மண்ணை கவிட்டானுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு பிசிக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, யோகி ஆதித்யநாத்தினுடைய ஜாதி அரசியலையும் எடுக்கிறாங்க. யோகி ஆதித்யநாத் வந்துட்டு அந்த மேல் சாதி ரைட்டுங்களா, ராஜ்புத்து, ஸோ பிராமின், ராஜ்புத்து, பூமிகாரு, அப்புறம் காசியாப், இவங்கெல்லாம் தான் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஆதரவு அளிக்கிறாங்க. பிசியெல்லாம் வந்துட்டு எதிர்த்து நிற்கிறாங்க. பிசியை பற்றி ஏன் இவங்களுக்கு நடப்பு வந்துச்சுன்னா, பிசி ஓட் பேங்க், ஓபிசி அதர் பேக்கர்ட் கம்யூனிட்டிஸ் தான் அப்படியே பாஜகவை டிச் பண்ணிடுச்சு, ரைட்டுங்களா. அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் அந்த கேசவ பிரசாத் மௌரியா எல்லாருமே தோற்று போயிடுவானுங்கன்னு வச்சுக்கோங்க, ரெங்க தோக்கடிச்சிருவாங்க. பிஜேபி நம்மளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கட்சி, இதுதான் அவங்க எடுத்த முடிவு, மக்கள் எடுத்த முடிவு. இங்கே பீகாரில் வந்துட்டு ஏமாந்துட்டாங்க, உடனே இவிஎம் வச்சு அடிச்சிட்டாங்க, இவ்வளோதான். ராஜஸ்தானே அதே தான் கதை, மற்றபடி இருந்தே வாஷ் அவுட்ரா ஏற்றுடுவோம். நல்லா வச்சு இவிஎம் வச்சு செஞ்ச இடம் எது அப்படின்னா கமல்நாத்தினுடைய மத்திய பிரதேசம் தான். அங்கே முத்தியும் அங்கே காங்கிரஸ்காரங்களுக்கு எதுவும் மயக்க மருந்து கொடுத்துறாங்க போல பிஜேபிக்காரங்க. தூங்கின தூங்க சட்டப்பேரவை தேர்தலில் வந்துட்டு இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. யாராவது எடுத்துகிட்டு வந்து தலையில் அவங்க தலையில் தண்ணி ஊற்றினா தான் உண்டு, இல்லாட்டி அங்கே மறுபடியும் காங்கிரஸ் வரவே வராது, அப்படிப்பட்ட ஒரு நிலவை. இந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, கேசவ பிரசாத் மௌரியாவை தூண்டிவிட்டு இவர் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. யார்? அமித்ஷாவும் மோடியும். ஸோ நான் இல்லைன்னா ஆட்சியே இல்லைன்றது அவர் சொல்கிறார் இல்லையா, ஆட்சி இல்லை. முக்கியம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறார் அவர், இந்த மாதிரி சர்க்கார் வர்சஸ் சங்காத்தன் இன் யூபி பிஜேபி, டெப்டி மௌரியா டேக் எ டிக்ஸ். அதாவது சர்க்காரை விட சங்காத்தன் முக்கியம், ஆட்சியை விட கட்சி முக்கியன்றார் அவர். கட்சியை காப்பாற்றினா அவர் ஆட்சியை பிடிச்சிக்கிறான்றார் இல்லையா, ஆட்சி அதனால தான்றார் இவர். ஸோ இப்படியான முட்டல் தான் இப்போ போயிட்டுருக்குது. இதுக்கு பின்னாடி இந்த வேலையெல்லாம் நடக்குது, எல்லாம் இந்த அசம்பிளி தேர்தலுக்கு அப்புறம் போய்டும். ஆனால் இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா, இதை முதல்ல சொன்னது யார் அப்படின்னம்னா, இந்த தேர்தல் முடிச்சிட்ட உடனே ஆஃப்டர் போல்ஸ் பிஜேபி வில் ரிமூவ் யோகி ஆதித்யநாத், டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் பரப்புரை பண்ண வந்தார்ல, அப்போ நிறைய சொன்னார் அவர், 75 வயசானவனும் மோடி இருக்க முடியாது, மோடிக்கு போதில் யாருன்றதை நீங்கள் முதல்ல முடிவு பண்ணுங்க, இது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் அப்படின்லாம் சொன்னதுனால தான் அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அப்போ தான் யுத்தம் சொன்னார், மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னோம்னா அடுத்தபடி அவர் காலி பண்ணுறது யோகி ஆதித்யநாத் தான். ஏன்னா யோகி ஆதித்யநாத்தை வச்சு தான் இவர் ரீப்ளேஸ் பண்ண பார்க்குறாங்க. எல்லாத்தையும் போட்டு உடச்சது பிஜேபிக்குள்ளே பெரியதாச்சு, அங்கே தான் ஆரம்பிச்சுது இவங்களுக்கு சனி கட்ட ஆரம்பிச்சது அங்கே தான். ஸோ அப்போத்துலேருந்து அது இப்போ தொடர்ந்தது. இப்போ ரொம்ப வெளிப்படையாக வந்துட்டு கட்சி தொண்டர்கள் கூட்டத்திலே வந்துட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ மக்களவைத் தேர்தலே வந்து பாஜக உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது, துணை முதல்வரை வச்சே வந்து முதல்வருக்கு ஒரு குழி தோண்டப்படுது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாஜகவில் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, இப்போ துணை முதல்வருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா முதல்வர் பின்தள்ளிட்டு? அதான் யோகி ஆதித்யநாத் கூட 75 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அவங்க 251 பேர் எம்எல்ஏக்கள். அதில் வந்துட்டு மிச்சம் பேரெல்லாம் என்ன தான் இவருக்கு பின்னாடி இருந்தாலும் சீட்டு கொடுக்க போகிறது யார், மோடி அமித்ஷா வந்தானே, அதனால் அவங்களுக்கு தெரியும் அது. அதே நேரத்தில் வந்துட்டு அவ்வளோ சாதாரணமாக யோகி ஆதித்யநாத்தை தட்டிட முடியாது. ஏன்னா எப்படி மோடியை வந்துட்டு ஆர்எஸ்எஸ் தட்டிட முடியாதோ, அதே மாதிரி மோடி அமித்ஷாவில் யோகி ஆதித்யநாத்தை தட்டிட முடியாது. ஏன்னா அவருக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ்னுடைய பேக்கிங் இருக்குது. ஆர்எஸ்எஸ்னுடைய பேக்கிங் தான் போன தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கிறதுனால முக்கிய காரணம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் போயிட்டு வீட்டுக்கு வீடு போய் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மோடியும் இது யோகியை மீண்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலை அப்படின்னோம்னா இருக்கிற ஒரே ஒரு இந்து ஆட்சியும் இந்த மாநிலத்தில் இருக்காது. ஸோ இந்து ஆட்சி வேணுமா வேணாமனு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பிராமணர்கள், மேல்சாதி இந்துக்கள், அப்புறம் அந்த நம்ம சொன்னோம் இல்லையா ஏற்கனவே அந்த மாதிரி அந்த பூமிகாரசு இவங்கக்கிட்டெல்லாம் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னோம்னா, இந்த பரப்புரையை செஞ்சாங்க. அதுதான் அவங்களுக்கான ஒரு டேர்னை கொடுத்துச்சு. அங்கே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அதிகம் 10% மேலே இருக்காங்க பிராமின்ஸு, அப்புறம் மற்றபடிலாம் மற்ற மேல் சாதியினர்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களாம் ஓட்டு போட்டாங்க. அதனுடைய விளைவு தான் அவருடைய ஆட்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் அதிலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, பல பிரிவுகள்லாம் ஏற்பட்டு அவங்களும் வந்துட்டு எதிர்த்து வந்து நின்னாங்கன்னு வச்சுங்க. ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, இந்த ராஜ்புத்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ராஜ்புத்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ சொன்ன ஒரு கருத்தின் காரணமாக கோபப்பட்டு
அவங்கெல்லாம் வந்துட்டு பாஜகவுக்கு ஓட்டு போடாத எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. ஸோ இப்போ ராஜ்புத்தனுடைய எதிர்ப்புலையும் பிஜேபி மாட்டிகிட்டு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இப்போ நிலவுது. இந்த 10-11 சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் வந்துட்டு வாஷ் அவுட் ஆச்சுன்னா மேட்ரு முடிஞ்சிருச்சு. அங்கேயும் சங்கு, மத்தியிலையும் சங்கு. ஏன்னா ஓபியில் நீங்கள் இல்லைன்ட்டோன்னா அப்புறம் நீங்கள் எங்கேயுமே இல்லை. அப்புறம் ஹரியானாவில் இருக்க மாட்டீங்க. ஹரியானா, மராட்டியம், இந்த ரெண்டு இடத்துலையும் வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு பிஜேபி தோக்க போகுது. அது இருவேறுபட்ட கருத்தே இல்லை. ஒருவேளை இவிஎம் வச்சு ரொம்ப ப்ளே பண்ணாங்கன்னு மாட்டிக்குவாங்க இந்த ரெண்டு இடத்துலையும். ஏன்னா அங்கே விவசாயிகள் கடுமையாக எதிர்த்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க பிஜேபி எதிர்த்து ஹரியானாவில். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சிவசேனா உத்தவ் தாக்கரே, காங்கிரஸு, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, சரத்பவார் இவங்கெல்லாம் உக்கிரமாக வேலை செய்கிறாங்க. ஜார்க்கண்டில் அவர் வெளில வந்துட்டார். யார்? ஹேமந்த் சோரன் வெளில வந்துட்டார். அதனால் இது சாதாரண இல்லை. அங்கே வாலி காஷ்மீர் வேலையில சொல்லவே வேணாம், கட்டாயம் நல்லா வாங்குவாங்க இவங்க. புரியுதுங்களா? அங்கே இருக்கக்கூடிய 5 தொகுதியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 தொகுதி அவங்க தான் முடிப்பாங்க, வேலையை பிடிச்சிருவாங்க அவங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனால் இவங்க வந்துட்டு சில டிமார்க்கேஷன் சொல்கிற அடிப்படையில் சட்டப்பேரவை தொகுதிகளெல்லாம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இந்த மாற்றி அமைச்சிருக்கிறத வச்சுக்கிட்டு அப்படி எப்படியாச்சும் ஒரு கூட்டணி வச்சு ஒரு ஆட்சியை போடலாம்னு நினச்சாங்க. பிஜேபியோட கூட்டணியை போட்ட அங்கே மெஹபூபா முஃப்தியை அடித்து தோற்கடிச்சிட்டாங்க. நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் லிஸ்ட் பார்ட்டியினுடைய ஒரு தலைவராக இருந்த உமர் அப்துல்லாவை பாரமுல்லாவை வச்சு தோற்கடிச்சிட்டாங்க மக்கள். அவங்களுக்காக போராடின ஒரு லாயரை ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க வேலையில். ஸோ இதெல்லாம் நடக்குது. அங்கே ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றமே நடக்குது. ஏற்கனவே இருந்தவங்களெல்லாம் பண்டில் பண்ணுறாங்க அவங்க. இதையும் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கே ஒரு புதிய அரசியல், புதிய ஆட்சி தான் அமைய போது. கட்டாயம் பிஜேபியும் அவங்க உள்ளே விட மாட்டாங்கன்றது நல்லா தெரியுது. இப்படி ஆக 4 மாநிலங்களும் போயிடுச்சு. அதோடு சேர்ந்து இந்த சட்டப்பேரவை தேர்தலும் நடத்தி மேட்ரு முடிஞ்சிச்சுன்னு வச்சு இடைத்தேர்தல்கள்லாம் சரியாக போச்சு பிஜேபி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் தான் இந்த செய்தி இங்கே வந்திருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும், ரொம்ப முக்கியமாக. ஆனால் இதில் ஒத்துக்காத தனிநபர்களை வந்துட்டு பலியாக்கி தங்களுடைய கொள்கையை காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க. இதான் லாஸ்ட் ரெசார்ட். மதவாதத்தை தான் முன் வச்சாங்க. அவங்க ஒன்றும் யோகி ஆதித்யநாத்தை ப்ரொஜெக்ட் பண்ணலை. மதவாதத்தை முன் வச்சு தான் மோடி போட்டிட்டார். அதுக்கு அடி விழுந்த அடி தான் அவன் ஓபியில் தோட்டுறது. இப்போ சாதியவாதத்தை வைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஓபிசி போயிட்டாங்கன்றதுக்காக கேசவ பிரசாத் பௌரியா வந்துட்டு முன்னாடி நிறுத்துறாங்க. எதுவும் நிற்காது, மக்களை ஏமாற்ற முடியாது. பிஜேபியினுடைய மதவாத வகுப்புவாத அரசியல் என்பது அடிபட்டு விட்டது. அதுதான் காட்டப்போகுது. இதை நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னோம், ஓபிசி பிஜேபியை டிச் பண்ணிட்டாங்கன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். விட்டுட்டாங்க, கைவிட்டுட்டாங்கன்றது. ஸோ அதான் நடந்துச்சு. இப்போ அது நல்லா தெளிவாக போகுது. இப்போ உடனே ஓபிசியை கையில் எடுக்கிறாரு. ஒருவேளை தேர்தல் நெருக்கத்தில் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னம்னா, யார் மோடி சாதிவார கணக்கெடுப்பு எடுத்து உங்களுக்கு எல்லாம் ரிசர்வேஷன் தரேன்னு கூட வந்தாலும் வருவாங்க, பல்ட்டி அடிப்பாங்க. கிறிஸ்டியன் கிட்ட போறியா கேரளாவில், அந்த மாதிரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒரு ஆர்எஸ்எஸ்ஸின் மூத்த தலைவராக இல்லை இந்துக்களின் தலைவராக வந்து பார்க்கப்படுற யோகி ஆதித்யநாத் வந்து இப்போ அமித்ஷாவாலையும் மோடியாலையும் தாக்கப்படுறது இல்லை வந்து கட்சியிலேருந்து நீக்கப்படுறதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? அவர் வந்து நான் இல்லைன்னா பாஜக ஆட்சியே இல்லைங்கிறது சொன்னது மட்டும்தானா, இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது இருக்குமா பின்னாடி? இல்லை, ரெண்டு விஷயம் இருக்குது. பாப்புலராக அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, யோகி ஆதித்யநாத்தினுடைய அவருடைய அரசியல், அவருடைய நிர்வாகம், ஆட்சி நிர்வாகம் மக்களிடையே ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்குதுன்றது ஒன்று. யாருக்கு அந்த பெனிஃபிட்டும் பண்ணலைன்னா என்ன இருக்குது? இவங்களும் ஒன்றும் பண்ணலை, அவரும் ஒன்றும் பண்ணலை. டபுள் என்ஜின்றாங்க இல்லையா, ரெண்டு என்ஜினுமே வந்துட்டு புகஞ்சதே ஒழிய ஒன்றும் இயங்கலை. ஸோ அதனால் மக்கள் கோபப்படுறாங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக வந்துட்டு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு எதுவுமே பண்ணலைன்னா உடனே மக்கள் எல்லாம் மகிழ்வார்கள்னு நினச்சாங்க இல்லையா, அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. இது ரெண்டு அடிப்படை யதார்த்தம். பாஜக எங்கேருந்து பண்ணுது அப்படின்னா, இவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் வந்துட்டு யோகி ஆதித்யநாத்தை இந்தியாவுடைய பிரதமர் பதவி, பிரதமர் அப்படின்ற அளவுக்கு உயர்த்தணும்னு அவங்க நினச்சாங்க. இவர் தான் தனக்கு எதிராக யார் வந்தாலும் அழிக்கிறது பாஜகனுடைய, ஃபாசிஸ்டுகள் எல்லாமே அப்படி தான் செய்வாங்க. மோடியினுடைய வேலை, மோடி அமித்ஷாவுடைய கம்பெனியுடைய வேலை. மோடி இல்லைன்னா அந்த இடத்துல அமித்ஷா, அவ்வளோதான். இதை தாண்டி வர்றது யோசிக்கக்கூடாது யாரும். அப்படி தான் அவங்க எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கட்சியை அந்த கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய வேலையை தான் அமித்ஷா பண்ணிகிட்டு இருந்தார். மோடி வந்துட்டுனா வெளிநாட்டு சக்திகளில் என்னென்ன சொல்லுதோ அதை இங்கே செய்வார். அதோட மோடியினுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அமித்ஷாவில் தான் இந்த கட்சி உள்ள அரசியல், கட்சியை உடைக்கிறது, கட்சியை கூட்டுறது, ஆட்சியை கவிழ்க்கிறது, ஆட்சியை உடைக்கிறது எல்லாம் அவருடைய வேலை தான். அவருக்கு வேறு என்ன வேலை இருக்குது? நல்லது ஒன்றும் நெஞ்சில் தோன்ற போகிறது இல்லை செய்கிறதுக்கு. ஸோ இதை மட்டுமே அவர் செஞ்சுட்டு இருந்தார். எனவே தங்களுக்கு எதிரான ஒரு தலைமையை கொண்டு வர்றாங்கன்னா அந்த தலைமையை அங்கேயே வச்சு கொண்டுடு, இங்கே வரவிடாத, அங்கேயே வச்சு கொண்டுடு. அதனால் அவங்க இது பண்ணுறாங்க.
அடுத்த பிரதமராக வந்து யோகி ஆதித்யநாத் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை. ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த திட்டத்தை முறியடிக்கணும். அவர் ஒன்றும் வரற மாட்டார், வெளியெல்லாம் வர முடியாதுன்னு வச்சுக்கோங்க, முதல்ல அங்கே தான் தேர்றையே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது. ஆனால் அவர் நின்னாலும் தோற்றுடுவாருன்றது இவங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு அச்சம், நமக்கு எதிராக இன்னொருத்தரான், முதல்ல அவனை முடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பேட்டையிலே போயிட்டு வெட்டுறாங்க. இவ்வளோதான். இப்போ வந்து இப்போ துணை முதல்வர் மேலே வந்து அவங்களோட டார்கெட் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அவருக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஆட்சி முக்கியம் இல்லை, கட்சி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அப்போ வந்து கட்சி பற்ற இவருக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவர் பக்கம் அவங்களோட கவனம் திரும்பி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ முதல்வரை தாண்டி துணை முதல்வர் தான், இது வந்துட்டு ஒருத்தருக்கு எதிரான கட்சி இல்லைனா எப்படி ஆட்சி வரும் உனக்கு? அதாவது மோதல் வந்துட்டு நல்லா நடந்துக்கிறது, மோதலுடைய உச்சம்ன்ற நான் இந்த மோதலுடைய உச்சம் தான் வெளியில் வந்து பேசுறது. நான் இல்லைன்னா பிஜேபி கவர்மெண்ட்டு கிடையாதுன்னு யோகி ஆதித்யநாத் சொல்கிறதும், ஆட்சி தான் முக்கியம், கட்சி தான் முக்கியம், ஆட்சி கிடையாதுன்னு இவர் சொல்கிறதும் என்ன அப்படின்னம்னா மோதல், நேரடி மோதல். இதே தான், அது தான் அவனுடைய வெளிப்பாடு தான். அது கடந்த காலங்களிலே வந்து இப்போ பாஜகக்குள்ளவே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்குற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்போ மோடியை வந்து நேரடியாகவே நிறைய கேள்விகளை வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து வைக்கப்படுறாங்க. இப்போது ஆதித்யநாத்தை, யோகி ஆதித்யநாத்தை வந்து நீக்கிறாங்க, இல்லை வந்து அவருக்கு எதிராக செயல்படுறாங்க மோடியும் அமித்ஷாவும் அப்படின்னா வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஆர்எஸ்எஸ்லேருந்து எதுவும் எதிர்ப்பு வருமா? இல்லை அந்த இடத்தெல்லாம் தாண்டிட்டாங்கங்க. மோடியும் அமித்ஷாவுக்கு வந்துட்டு இந்த நாட்டினுடைய பிராமின்ஸ் அப்பர் கம்யூனிட்டிஸுடைய சப்போர்ட் இருக்குது. ஏன்னா அவங்களுக்காக எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. அவங்கள தான் வந்துட்டு மற்ற இப்போ பதவிகளெல்லாம் உயர்த்துறாரு. அவங்களுடைய நலனை நாடி தான் இவர் ஆட்சி புரிகிறாரு. அதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் இல்லாத 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஒன்று, ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இந்த நாட்டுடைய கார்பரேட்ஸும் மோடி பின்னாடி இருக்காங்க. உலக அளவில் இருக்கக்கூடிய வணிக முதலைகள் எல்லாமே வந்துட்டு மோடி ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் அவங்களுடைய முதலீடுகளுக்கு மோடி நிறைய வழி பண்ணுறாரு. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு எதை பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு வரியே கட்டாது வெளியே போகலாம், அதெல்லாம் பற்றி கண்டுக்கவே மாட்டார் மோடி. அந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சி. வெளிநாடுகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவிலேருந்து ரஷ்யா வரைக்கும் அவங்க நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த ஆயுதங்கள் மற்றும் இராணுவ தளவாடங்கள் எல்லாம் இவர் வாங்குறாரு. அதுக்கு தானே போகிறாரு, ஒரு ஒரு நாடாக போகிறாரு. போயிட்டுக்கிட்டு இப்போ வராரு, இப்போது ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தார். 6 அணு உலைகள், மேலும் 6 அணு உலைகள் எடுத்து வந்து தலையில் கட்ட போகிறாரு. அது ஓடா ரியாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாக்டர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரியாக்டர், அது வந்துட்டு ஃபெயிலியர் மாடல் அது. ஆனால் இங்கே எடுத்தாட்டு கூடமூலத்தில் எடுத்தால் ஒரு 4 நிறுவிட்டாங்க, இன்னும் 2 நிறுவ போகிறாங்க. இது இல்லாத இன்னொரு 6 எடுத்தது எங்கேயோ யார் தலையிலே கட்ட போகிறாங்க, எந்த மாநிலன்னு தெரியல. அனைக்குமோ அது வந்துட்டு ஆந்திராவில் எட்டி தெலுங்கானா தலையில் கட்டுவாங்க. இதுதான் அதில் இந்த மின்சாரம் வருதோ இல்லையோ ஆபத்து போட்டு நிறைய வரும். ஸோ இது மாதிரி அடுத்தபடியாக மோடி பார்த்திங்கன்னா அமெரிக்க பயணம் மேற்கொள்வார். அமெரிக்க பயணத்தில் அவர் என்ன பண்ணுவார், இந்த ட்ரோன்ஸ் என்ன மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல விலைக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு வருவார். ஸோ அப்போ வெளிநாட்டு சக்திகள் எல்லாம் மோடியை தான் ஆதரிக்கிறாங்க. மோடிக்கு எதிராக யாரும் போகல. அப்படி அவங்களாம் எதிர்த்தாங்கன்னா இவர் இபிஎம் வச்சு இவ்வளோ தூரம் வேலையெல்லாம் செய்ய முடியாது. அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிடலாமா அமெரிக்கா வந்து ஜப்பானா? ஏன் பண்ணுறதில்ல, புரியுதுங்களா? இப்போ எலான் மஸ்க்கு தெரிஞ்சதா அமெரிக்காவுக்கு தெரியாதா, ஜப்பானுக்கு தெரியாதா, இதில் எப்படி பண்ணுறாங்கன்றதெல்லாம் தெரியாதா? தெரியும், அதில் ரஷ்யாவனுடைய கை இருக்கிறதெல்லாம் கூட தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அவங்களுடைய செல்வா, அவங்களுடைய அவங்களுடைய கொள்ளைக்கு, அவங்களுடைய வணிகத்துக்கு, புரியுதுங்களா, அதுக்கு வந்துட்டு இந்தியாவை திறந்து விட்டு வச்சுருக்கிறாரில்ல ஃப்ரீ மார்க்கெட்டு, அவ்வளோதான். அதனால் அவங்க மோடி மோடி பின்னாடி நிற்கிறாங்க. இதை எதிர்த்து ஆர்எஸ்எஸ்னால் ஒன்றும் செய்ய முடியாது. வெளிநாட்டிலேருந்தே வந்து பிரதமர் மோடிக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தினால வந்து ஆர்எஸ்எஸ் தயங்குது அப்படின்னு? இல்லை, ஆர்எஸ்எஸ் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. ஆர்எஸ்எஸையும் தாண்டி இது அவங்களுடைய உள் செய்தியை நான் சொல்ல வரேன். ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாடு, ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் தாண்டி தான் வரணும். ரெண்டாவது, இவங்க நேராக வெளிப்படையாக வந்து மோதிக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய ஆட்களை விட்டு தான் மோத விடுவாங்க. இப்போ பாருங்கள், ஆர்எஸ்எஸ் வந்துட்டு யோகி ஆதித்யநாத்தை வச்சுருக்குது, மோடி அமித்ஷாக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா கேசவ பிரசாத் மௌரியா வச்சுருக்குது. அங்கே தான் அந்த மோதல் நடக்கும், இங்கே ஒன்றும் நடக்காது. இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு அப்படியே கட்டி பிடிப்பாங்க, அப்படியே வருவாங்க. அதான் மேல்சாதி சண்டைனா அது ஒரு மாதிரி நடக்கும், நடுசாதி சண்டைனா அது வேறு மாதிரி நடக்கும், கீழ்சாதி சண்டைனா இன்னும் பயங்கரமாக நடக்கும். அதான் இந்தியா, அப்படி தான் அரசியல் நடக்குது. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.